வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தேனியில் கேஸ் சிலிண்டர் டீலர்ஷிப் வாங்கி தருவதாக சொல்லி 21 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர்கள் 8 மாதத்திற்கு பிறகு சிக்கியிருக்கிறார்கள். பீகாரில் இருந்து ஆன்லைன் மோசடியை அரங்கேற்றிய கும்பல் சிக்கியது எப்படி? ஒரே ஒரு செல்போனை வைத்துக் கொண்டு ஹிந்தியில் பேசி 21 லட்சம் ரூபாயை சுருட்டி உள்ளது இந்த பீகார் மோசடி கும்பல். 8 மாதங்களாக சிக்காமல் இருந்த கும்பல் தேனி சைபர் கிரைம் போலீசாரின் தேடுதல் வேட்டையில் சிக்கியது எப்படி? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டியை சேர்ந்தவர் 32 வயதான பாலமுருகன். இவர் இந்தியன் கேஸ் சிலிண்டர் டீலர்ஷிப் எடுப்பதற்காக இணைய முகவரி ஒன்றில் தனது சுய விவரங்களை பதிவு செய்திருந்தார். பாலமுருகனை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தான் இந்தியன் கேஸ் சிலிண்டர் நிறுவனத்தின் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் என்று அறிமுகம் செய்து கொண்டு ஹிந்தியில் பேசியுள்ளார். ஹிந்தி தெரியாத பாலமுருகன் இராணுவ வீரரான தனது உறவினர் சிவகுமாரின் உதவியுடன் குரூப் காலில் சம்பந்தப்பட்ட நபரிடம் பேசியிருக்கிறார். அதில் கேஸ் சிலிண்டர் டீலர்ஷிப் எடுப்பதற்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் என்ற கம்பெனியின் வங்கிக் கணக்கிற்கு 21 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் அந்த மர்ம நபர். அதனை உண்மை என்று நம்பிய பாலமுருகன் அவர்கள் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு முழு தொகையையும் செலுத்தியுள்ளார். அதன் பின்னர் அவர்களை தொடர்பு கொண்ட போது அனைத்து எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்திருந்ததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் பாலமுருகன். இதையடுத்து மோசடி குறித்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாலமுருகன் கடந்த ஆண்டு அக்டோபரில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் பாலமுருகன் பணம் செலுத்திய வங்கிக் கணக்கின் விவரங்களை வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். 8 மாதங்களுக்கு பின் சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கு பீகார் மாநிலத்தில் இருந்து பரிவர்த்தனை நடைபெற்றிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பீகார் சென்ற தேனி சைபர் கிரைம் போலீசார் சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கு எண்களின் இருப்பிட முகவரிக்கு சென்று சோதனை நடத்தினர். நிவோதா மாவட்டம் தால்போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான ரோஷன்குமார், 27 வயதான ஆஷித் என்ற தீபக்குமார் ஆகியோர் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இவ்விருவரும் வேறொரு புகாரில் அம்மாநில காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். தேனி நீதிமன்ற உத்தரவுப்படி பீகார் சிறையில் இருந்த ரோஷன்குமார், தீபக்குமார் மற்றும் அவர்களுக்கு உதவியாக இருந்த மற்றொரு இளைஞர் பல்ராம் ஆகிய மூவரையும் கைது செய்து தேனிக்கு அழைத்து வந்தனர். சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பீகாரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி ஒருவரின் தூண்டுதல் பேரில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்தனர். மோசடி செய்யப்பட்ட பணம் முழுவதும் அவரிடம்தான் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மூவரையும் தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சைபர் கிரைம் போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். இந்த மோசடியில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பொறியியல் பட்டதாரியை தீவிரமாக தேடி வருகின்றனர்.